வணக்கம். இப்ப நம்ம செய்ய போற டிஷ் வந்து பழக்கேசரி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்ப்போம். ஸோ அன்னாச்சி பழம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளை, வாழைப்பழம், பேரிஷை இதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இன்னும் இருக்கிற நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். சீசனபிள் ஃப்ரூட்ஸ், பலாப்பழம், மாம்பழம் இன்னும் எனக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் உங்கள்கிட்ட செய்யும்போது சொல்கிறேன். அப்புறமா தேங்காய் துருவல், ஏலப்பொடி, நாட்டு சக்கரை, முந்திரி, திராட்சை. ஸோ மாற்றி சொல்லிட்டேன், திராட்சை, முந்திரி. இப்போ இந்த செய்முறையை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அன்னாச்சி பழத்தை தோல் செய்தி ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும். ஏன்னா நம்ம சமைக்க போகிறதில்ல, ஒரு கேசரி மாதிரி பண்ண போகிறோம். ஸோ எல்லா பழங்களையும் ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் அதனை கலவை எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னே ஒரு முக்கியமான விஷயம், ஆப்பிள். இந்த ஆப்பிள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் கலர்ஃபுல்லுக்காக தோலோட போகணும்னு அவசியம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா மெழுகு வந்து லேசாக. ஸோ நான் ஜஸ்ட் இப்போ தான் இதை வாட்ச் பண்ணுறேன், இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம கத்தியை திருப்பி நம்ம இதை பண்ணும்போதே மெழுகு பாருங்கள். ஸோ மேபி இங்கே பிளாக் கலர் கிளாத் இருந்தால் உங்களுக்கு தெரியும். எல்லா ஆப்பிளுமே இந்த அளவுக்கு மெழுகு இருக்குங்க. அதை கலர்ஃபுல்லாக நம்ம சேர்க்கணும்னு சேர்க்க தெரியலைங்க. நம்ம தோலே வந்து ரொம்ப ஹேட் ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் நிறைய விஷயத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் இதை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதை பாருங்கள், நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த ஆப்பிள் மாதிரியே வைக்கிறேன். ஸோ இது எல்லா ஆப்பிள்லையும் வருதுங்க. ஸோ நம்ம எங்கேயாச்சும் மலைப்பகுதியில் போய் வாங்கும்போது அங்கே இருக்கிற ஆப்பிள்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இந்த ஆப்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தோலை சீவிட்டே கொடுங்க. அது கலர்ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. தோலை கண்டிப்பாக நம்ம வெள்ளரிக்காய், மற்ற இந்த பைனாப்பிள்க்கெலாம் பண்ணுற மாதிரி பாருங்கன்னா சொன்ன சொன்ன வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வச்சு மாதுளை முத்து முதுத்து வச்சாச்சு. பேரிச்சம்பழத்தை பாருங்கள் எவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொட்டை எடுத்துகிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதுதாங்க ஆப்பிள். ஸோ தோலில் முத்து எடுத்துட்டேங்களா. ஸோ ஆப்பிளை கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைப்பழத்தை ரவுண்ட் ரவுண்டாக, சின்ன வாழைப்பழம் குட்டி குட்டியாக இருக்குது, பெருசாக இருந்தால் டபுளாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ஸோ மசிக்கக்கூடாது, கட் பண்ணால் கேசரி நல்லாயிருக்கும். பைனாப்பிள் இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. அந்த ஆரஞ்சை மட்டும் நம்ம ஜஸ்ட் அந்த தூளை எடுத்துகிட்டு கொஞ்சமாக மேஷ் பண்ண மாதிரி ஃப்ளேவருக்காக இங்கே பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழம் இதில் போடுறோம். கையில் மிக்ஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பைனாப்பிள் அங்கே வந்து இதில் அளவு இவ்வளோதான் அவ்வளோதான் இல்லைங்க. ஸோ கேசரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமோ அது நிறைய போட்டுக்கலாம், சரிங்களா. இப்போ நான் இதில் வந்து டேட்ஸ் போடுறேன். ஸோ அந்த கட்டிங் எந்த அளவுக்கு நம்ம வந்து இயற்கையாக பண்ணும்போது ரொம்ப பொடியாக கட் பண்ணுறோமோ அவ்வளோவும் அந்த நம்ம நினைக்கிற மாதிரியான அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆரஞ்சு கொஞ்சம், ஸோ மாதுளை வந்து சும்மா கலருக்காக கொஞ்சமாக போட்டுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாமே போடலாம். ஸோ முந்திரி ஏலத்தூள் கொஞ்சமாக, தேங்காய் துருவல், நாட்டு சக்கரை கொஞ்சமாக போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை கொஞ்சமாக போட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா டேஸ்ட்டுக்கு தேன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறோம். இந்த தேங்காய் வந்து சேர்க்கும்போது நல்லா அது மேஷிங் கேசரி மாதிரி வரும். இப்போ நான் இதை கையில் மிக்ஸ் பண்ணுறேன்.
ஸோ நம்ம இதையும் கட் பண்ணணும், புரிஞ்சிடலாமல்னா புரிஞ்சிட்டு பஞ்சாமிரதம் மாதிரி ஆகிடும், அந்த ஃப்ளேவரிஷ் கிடைக்காதுங்க. சரிங்களா, இது அழகாக நம்ம இதை கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. இது எப்படி கேசரியா நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஆக்சுவலாக இது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும், அப்படியே கேசரி நம்ம செஞ்சு வச்சோம்னா அப்படி கட்டியா ஒரு பதம் வருமோ அந்த மாதிரி வரும். நம்ம அழகாக இதை தட்டி ஸ்லைஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது தேங்காய் போட்டிருக்கோம் இல்லைங்க, ஸோ தேங்காய் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற அந்த அந்த ஈரம் அந்த ஜூஸ் இதெல்லாம் அது உறிஞ்சிடும், அப்போ வந்து ஒரு கேசரி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து இதை வச்சிருக்கேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதை அழகாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து சாப்பிடலாம், இல்லை அப்படின்னாலும் ஸ்பூன் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ பழக்கேசரி இப்போ பண்ணி முடிச்சிட்டோம். இதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக இதர் பாஸ்கர் சார் அவர்கள் இப்போ வந்திருக்காங்க. ஸோ வாங்க சார். பழக்கேசரி, ஃப்ரூட் கேசரி நம்ம வந்துட்டு ஏதோ சமைக்காம நேச்சுரலாக பண்ணிருக்கோம். ஓகே, நம்ம கொடுக்குறீங்களா? தேங்க் யூ. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. Thank you. All the best. Thank you, sir.